ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிமா ஏஜி சபையினுடைய யூடியூப் சேனல் மூலமாக இந்த வேத தியான பகுதிக்கு வந்திருக்கிறவங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 20:30-31. யோவான் எழுதின சுவிசேஷம் 20:30-31. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் இந்த வேத வசனங்களை நமக்கு விளக்கி கொடுப்பாராக. இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமாகி, முதலாவது மகதலேனா மரியாள் அவர்களுக்கு தரிசனமாகி, சீஷர்களுக்கு தரிசனமாகி, எம்மாவூருக்கு போகிற வழியில் சீஷர்களுக்கு தரிசனமாகி, அதுக்கு பிற்பாக தோமா விசுவாசிக்காத பொழுது அவருக்காக ஸ்பெஷலாக ஆண்டவர் மறுபடியுமாக தரிசனமாகி, பல நாட்கள் அந்த சீஷர்களோடு இருந்து பல காரியங்களை அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் செய்து காண்பித்தார். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்கள் தான் இந்த நாம் படிக்கிற இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20:30-31. உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களுக்கு தரிசனமான போது வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த போதகங்களை நீங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். எப்படின்னா, ஒன்று அவரிடத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவரிடத்தில் உபதேசங்களையும் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ஜனக்கூட்டம், இன்னொரு கூட்டம் அவரை உண்மையாக பின்பற்றி போய் அவர் சொல்லுகிற காரியங்களில், அவர் சொல்லுகிற உவமைகளில் எதாவது புரியலைன்னா அவர் பக்கத்தில் போய் அவர்கிட்ட விளக்கம் கேட்டு அவரை மட்டுமே பின்பற்றி அவரை மட்டுமே சார்ந்து போய் கொண்டிருந்த ஒரு சீஷர் கூட்டம். இந்த முழு வேதாகமும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசங்கள்லாம் பார்த்தா, அந்த ரெண்டு தரப்பட்ட மக்களுக்காக அவர் அதிகமாக பேசினதாக இருக்கும். ஒன்று சீஷர்களுக்கு, அல்லது அந்த மக்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு. இதில் இந்த சீஷர்களுக்கு சொன்ன இந்த உபதேசங்கள் தான் நிறையா நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஊழியங்கள் செய்கிறதற்கும் அநேக நேரங்களில் பிரயோஜனமாக இருக்கிறது. அவரிடத்தில் அப்பங்களை சாப்பிடுவதற்காகவும், அவரிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்காகவும், அவரிடத்தில் வந்து விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காகவும், வியாதியிலிருந்து சுகங்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் ஓடி வந்த ஒரு பல பெரிய ஜனக்கூட்டம் உண்டு. ஆனால் அவருக்கு பின்னாடி போய் அவரிடத்தில் இருந்து அவரை கற்றுக்கொள்ள போன ஒரு சிறிய கூட்டம் தான் இந்த சீஷர்கள் கூட்டம். எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்கிற ஒரு பெரிய கேள்வியோடு போய்கொண்டிருந்த சின்ன கூட்டம் இந்த சீஷர்கள் கூட்டம். கேள்விகள் பல அவங்களுக்குள்ளே இருந்தாலும் இயேசுவை உண்மையோடு கூட அவர்கள் பின்பற்றி போனார்கள் இந்த சீஷர்கள் கூட்டம். இந்த சீஷர்கள் கூட்டத்துக்காக இயேசு கிறிஸ்து தரிசனமானார். நல்லா பாருங்கள், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த போது ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் தரிசனமாகவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவரை எதிர்த்த, அவரை பரியாசம் பண்ணின, நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொன்ன பரிசேயர்களுக்கு போய் தரிசனமாகலை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பாக அவரோடு கூட ஊழியம் செய்த, அவரோடு கூட பாடுகளை அனுபவித்த, அவரோடு கூட உண்மையாய் பின்பற்றி வந்த, அவரை உண்மையாய் பின்பற்றி வந்த சீஷர்களுக்கு தான் ஆண்டவர் தரிசனமானார். அப்போ ஆண்டவர் இந்த சீஷர்களுக்கு சொன்ன இந்த வசனங்கள் தான் இந்த வசனம். அவைகள் இந்த புஸ்தகத்தில், அது வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, 30வது வசனத்தை வாசிப்பில்லானால், இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை ரெண்டாக சொன்னேன். அதுபோல் சீஷர்களுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை, ரகசியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ரகசியங்களை எல்லா இடத்துலையும் கற்றுக் கொடுக்கறதில்லை, அவர் சீஷர்களுக்கு மட்டும் கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து உவமைகளை எல்லாருக்கும் விலக்கி காட்டவில்லை, சீஷர்களுக்கு மட்டும் விலக்கி காட்டுகிறார். அப்போ இந்த சீஷர்களுக்கு முன்பாக வேறு அநேக அற்புதங்களையும் அவர் செய்தார். அவைகள் இந்த புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை. அந்த இந்த புஸ்தகத்தில், இந்த வேத புஸ்தகத்தில், இந்த புதிய ஏற்பாட்டில், எந்த சுவிசேஷ புஸ்தகத்திலையும் அதிகமாக இந்த முழு அற்புதங்கள் ஒட்டுமொத்தமாக எழுதப்படவில்லை.
இயேசு கிறிஸ்து செய்த 3.5 வருட ஊழியங்களிலே மத்தேயுக்கு என்ன தெரியுமோ, மார்க்குக்கு என்ன தெரியுமோ, லூக்காவுக்கு என்ன தெரியுமோ, அவர்கள் யோவான் என்ன பார்த்தாரோ இதைத்தான் அவங்க எழுதினாங்க. தவிர ஒட்டுமொத்த 3.5 வருஷத்தையும் ஒரு துள்ளி விடாமல் அவங்களால எழுத முடியாது, அது எழுதவும் அவர்களால் கூடாது. அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நடந்து சொல்கிறார், அவைகளை சீஷர்களுக்கு முன்பாக செய்து காட்டினார் என்று. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சில இந்த 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 மக்களுக்கு சொன்ன உபதேசங்களை ரெண்டு வகையாக பிரிக்கும்பாரு சொன்னேன். அதில் பாருங்கள், சிலருக்கு குருடர்களை பார்வையடை செய்கிறாரு, சில குஷ்டரோகியை சுகமாக்குறாரு, சிலரை வந்து வியாதியிலேருந்து சுகமாக்குறாரு. சொல்லும்போது ஒன்று சொல்கிறார், என்னென்னா இவைகளை குறித்து நீ யாருக்கும் அறிவிக்காமல் நீ போய் இப்போ ஆசாரியனுக்கு ஒன்று காண்பி, இதை யாரிடத்துலையும் சொல்ல வேண்டான்னு போய் சொல்கிறார் ஆண்டவர். நிறைய அற்புதங்கள் செய்யும்போது ஆனால் அவங்க போய் சொல்லி அவருடைய கீர்த்தி உலகம் எங்கும் பரவுகிறது, தவறல்ல. ஆனால் அவர் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கிறார், ஆனால் அவங்க போய் எல்லா இடத்துலையும் போய் சொல்கிறாங்க ஆண்டவரை குறித்து இந்த மாதிரி நடந்துச்சு. ஆனால் சொல்ல வேண்டான்னு சொல்கிறார், ஆனால் ஆண்டவர் போய் சொல்கிறாங்க. அவருடைய கீர்த்தி நன்மைக்கு அதுவாக அனைத்து இடங்களில் பரவுச்சு. ஆனால் சீஷர்களுக்கு பாருங்கள், மறுரூப மலையில் கூப்பிட்டு போய் பேதர் யாக்கோபு யோவானை கூட்டு போய் அந்த இடத்துல போய் அவர் சில காரியங்களை அவருக்கு தரிசனத்தை காட்டுறாரு. காட்டிட்டு வரும்போது மலையிலேருந்து இறங்கி வரும்போது சொல்கிறாரு, மனுஷகுமாரன் மரித்தோர்லேருந்து எழும்பு வரும் இதை யாருக்கும் சொல்லக்கூடாது. அவர்கள் பாருங்கள், அந்த சீஷர்கள் பாருங்கள், ரகசியத்தை காத்து கொண்டார்கள், யார்கிட்டையும் சொல்லலை போயிட்டு. ஆண்டவரை மறுரூப மலையில் பார்த்ததை அவர்கள் மரித்தோர்லேருந்து எழும்புவதுக்கு பிற்பாக தான் அவங்க போய் சொல்லவே செய்கிறாங்க. மற்றவங்ககிட்ட அவங்க சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதுகிறாங்க. அப்போ ஆண்டவர் தம்முடைய ரகசியங்களை தம்முடைய சீஷர்கள் தான் கற்றுக் கொடுப்பார். அநேகருக்கு ஆவிக்குரிய அனுபவங்கள், அநேகருக்கு ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எதை சொல்ல சொல்கிறாரோ அதை சொல்லணும், ஆண்டவர் எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை சொல்லக்கூடாது. இங்கே தான் நிறையா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது, நிறையா உறவுகளில் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களையோ நம்முடைய ஆவிக்குரிய தரிசனங்களையோ சொல்லும் பொழுது, எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது, எல்லா நேரத்துலையும் சொல்லும்போது பிரச்சனை வருது. சுருக்கமாக சொல்லணும்னா எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் எல்லா நேரமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, இயேசு கிறிஸ்து எல்லாற்றையும் எல்லாரிடமும் எல்லா நேரத்திலும் சொல்லுகிறது இல்லை, சொல்லவும் இல்லை. அதை எப்பப்போ யாருக்கிட்ட எந்த அளவு சொல்லணுமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் சொன்னார். அதுபோல் உயிர்த்தெழுந்த பொழுது உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு சீஷர்களுக்கு சொல்லணுமோ அந்த அளவுக்கு சீஷர்களுக்கு செய்து காட்டினார். எந்த அளவுக்கு இந்த புஸ்தகத்தில் எழுதணுமோ அந்த அளவுக்கு இந்த புஸ்தகத்தில் இருந்து அவைகள் மறைக்கப்பட்டவைகள். இங்கு இந்த காரியத்தை பிரசங்கிக்கிற எனக்கும் கூட அதில் என்ன நடந்ததுன்னு 100% தெரியாது. ஆனால் என்னமோ ஒன்று அந்த இடத்துல நடந்திருக்குது, அவைகளை சீஷர்களுக்கு ஆண்டவர் ரகசியமாக செய்து காண்பித்திருக்கிறார். ஆனால் இந்த அடையாளங்களும் அற்புதங்களையும் ஆண்டவர் ஏன் அந்த இடத்துல செய்தார் அப்படின்றத பார்க்கும்போது ரெண்டு காரியம் அந்த இடத்துல அடுத்த வசனங்கள் எழுதியிருக்குது. ஒன்று, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், ரெண்டாவது காரியம், நீங்கள் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளங்களையும் இந்த அற்புதங்களையும் ஏன் அந்த சீஷர் கூட்டத்துக்கு மட்டும் செய்தார் அப்படின்னா, இந்த ரெண்டு காரியம்தான் அதில் இருக்குது. ஏன்னா இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், இந்த சீஷர்கள் தான் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகிறாங்க, இந்த சீஷர்கள் தான் அடுத்த இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை செய்ய போகிறாங்க, இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழக்கூடியவர்களாக பிரகடனப்படுத்தப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள், பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அந்த அப்போஸ்தலர்கள், அவர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த காரியத்தை காண்பிக்கிறார். அவர்கள் மூலமாக விசுவாசிக்கும்படியாகவும், நீங்கள் ஒட்டுமொத்த வேதத்தை பார்த்து பார்க்கும்பொழுது எப்படின்னா, பிதாவாகிய தேவன் பரிசுத்த அவருடைய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு கொடுக்கிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய வார்த்தையாகிய தம்முடைய வார்த்தையை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்துவாக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவி இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். இது எல்லாமே ஒரு காரியம் என்னென்னா, நாம் தேவனிடத்தில் சேரும்படியாக அந்த காரியத்தை ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவி இருந்துச்சு, அதே பரிசுத்த ஆவியை கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்துருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது, ஒரு பெரிய அழைப்பு நமக்கு இருக்கிறது. அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பொதுவான அழைப்பு. அப்போ இந்த வசன் இந்த ஆண்டவர் இந்த சீஷருக்கு முன்பாக ஏன் இந்த அற்புதங்களை செய்தார் என்றால், இயேசு தேவனுடைய கிறிஸ்து குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், அவர்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் எழுதப்பட்டிருக்கிறது.
இயேசு தேவனுடைய குமார், இந்த அடையாளங்கள், அற்புதங்கள், இந்த காரியங்கள் எல்லாமே ரெண்டு காரியங்களை பேஸ் பண்ணி இருக்கணும். ஆவிக்குரிய அனுபவங்கள் ரெண்டு காரியங்களை பேஸ் பண்ணி இருக்கணும். ஒன்று, கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்கும்படியாகவும், ரெண்டாவது அதை விசுவாசித்து நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இந்த காரியங்கள் இருக்கணும். நீங்கள் பாருங்கள், அநேக நேரங்களில் ஆண்டவர் நமக்கு பல ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுத்துருக்கலாம், பல ஆவிக்குரிய தரிசனங்களை கொடுத்துருக்கலாம். இதை ஆண்டவர் சொல்லாமல் இன்னொருத்தங்கக்கிட்ட போய் நம்ம சொல்லக்கூடாது. நீங்கள் சீஷர்களுக்கும் மக்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இதுதான். இவங்கெல்லாம் போய் சொன்னாங்க, அதனால் ஆண்டவருக்கு என்னமோ கீர்த்தியும் புகழ்ச்சியும் தான் வந்துச்சு. ஆனால் அந்த ஜனக்கூட்டம் ஒரு நாளும் சீஷர் கூட்டமாக மாறலை. சீஷர் கூட்டத்துக்கு ஆண்டவர் சில ரகசியங்களை சொன்னார். நான் மனுஷகுமாரன் மரித்தொருந்து எலும்பு முறைக்கும் நீங்கள் யார்ட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு அதே போல் அவங்க சொல்லாமல் இருந்தாங்க. இந்த சீஷர்கள் தான் பின் நாட்களிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போல், அவர்கள் பேர் அப்போஸ்தலராக இருக்கலாம், அவர்கள் பேர் பேதுருவாக இருக்கலாம், யாக்கோபாக இருக்கலாம், யோவானாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்குள்ளாக இயேசு ஜீவிக்கிறதை அவர்கள் வெளிக்காட்ட முடிந்தது. காரணம், அவர்கள் அந்த ரகசியத்தை காத்து கொண்டார்கள். ஆண்டவர் எப்போ சொல்லணும்னு சொல்ல, ஆண்டவருக்கு மிஞ்சின, ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, ஆண்டவருக்கு மிஞ்சின ஞானத்துக்குள்ளே சில நேரங்கள் நம்ம செயல்படும் பொழுது அந்த ஆவிக்குரிய அனுபவங்களோ அந்த ஆவிக்குரிய தரிசனங்களோ சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நின்று போகிறதுக்கு காரணம், எல்லாருடைய எல்லாவற்றையும் எல்லாரிடத்திலும் சொல்லும் பொழுது பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து இப்போ சீஷர்களுக்கு இந்த மறுரூபம் மலையை காட்டினார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம், 70 சீஷர்கள் இருந்தாங்களே அவங்களையும் கூட்டிகிட்டு போய், மிச்ச 12 சீஷர்கள் இருந்தால் அவங்களையும் கூட்டிகிட்டு போய் பாருங்கள் மறுரூபம் மலையிலன்னு ஒரு வேளை காட்டியிருந்தார்னு வச்சுக்கோங்க, என்ன நடந்திருக்குன்னா, இவங்க எல்லாரும் போய் இதை குறித்து ஒரு காரியங்களை பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க இதை ஒரு உபதேசமாக அவங்க மாற்றி இருந்திருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் யாருக்கு என்ன கொடுக்கணுன்றது சரியாக தெரிந்திருந்திருக்கிறார். பச்சைபாதம் இருக்கிற தேவன் அப்படின்னு சொல்ல முடியாது. யாருக்கு எந்த அளவு கொடுத்தா அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்றதை தெரிஞ்சு தான் கொடுத்தது. அதனால தான் பேதுரு யாக்கோபு யோவானை கூட்டி போய் அவங்களுடைய கெப்பாசிட்டியை ஆண்டவர் அறிந்து கொண்டதுனால தான் அவங்களை அந்த இடத்துல கூட்டு போய் சொல்ல. கீழே ஒரு கூட்டம் வந்து இன்னொரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த மறுரூப மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிசாசு பிரித்த மனுஷனை கொண்டு வந்து போராடாமல் இருக்கு, அவங்க விரட்டாமல் இருக்கும்போது ஆண்டவர் வந்து அதை துரத்துறார். அப்போ இங்கே ரெண்டு விதமான மக்கள் கூட்டங்கள் சீஷர் கூட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அங்கே ஒரு கெப்பாசிட்டியை கொடுக்குறாரு. இவங்களுக்கு இதை தான் சொல்ல முடியும், இவங்களுக்கு இதை தான் சொல்ல முடியும். அதுபோல் இந்த வேறு அநேக அற்புதங்கள் அப்படின்னன்னா, இது இன்றைக்கும் எல்லா ஊழியர்களுக்கும் எல்லா ஆவிக்குரிய சபைகளுக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கானா, இல்லை எந்தெந்த சபைகளுக்கு எந்தெந்த மனிதர்களுக்கு எந்தெந்த அளவுக்கு வெளிப்படுத்தணுமோ அந்தந்த அளவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். இங்கே பிரச்சனை எங்கே வருதுன்னா, இது எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் தேவன் அனுமதிக்காத நேரங்களில் நாம் அதை சொல்லும் பொழுது அந்த தரிசனங்களை குறித்து அற்பமாக பேசவோ அல்லது அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து தவறாக போதிக்கவோ அல்லது அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை உபதேசங்களாக மாற்றவோ அல்லது அந்த நம்ம ஆவிக்குரிய தரிசனங்களையோ இந்த அநேக அற்புதங்களை இந்த செஞ்சார் சொன்ன பார்த்தீங்களா, இங்கே இந்த சீஷர்கள் இதை கடைசி வரைக்கும் எங்கேயுமே வெளியில் எங்கேயுமே பெரிய அளவில் சொல்லலை பாருங்கள். இதெல்லாம் அவங்களுடைய ஊழியத்தில் காட்டினாங்களே தவிர்த்து இதை ஒரு காரியமாக எடுத்து அவங்க எந்த இடத்துலையுமே போதிக்கலை, செய்யலை. அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம்னா, ஆண்டவர் சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம சொல்லும் பொழுது எப்படி இருக்குன்னா, அது சரியான ஒரு வல்லமையோடு செயல்படும் அந்த நேரத்தில் போயிட்டு. இப்போ ஒரு பெரிய ஒரு அணையை வந்து அண்ணா டேமை வந்து சேர்த்து வைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு கடல் போல் இருக்கிற அநேக டேமை வந்து நம்ம பார்க்குறோம். அதை எந்த நேரத்தில் திறந்து விடணுமோ அந்த நேரத்தில் ஒரு சின்ன துவாரம் வழியாக அதை திறந்து விடும் பொழுது அதுக்குள்ளே இருந்து மின்சாரத்தெலாம் தயார் பண்ணுற அளவுக்கு இந்த உலகத்தில் ஞானம் இருக்குது பாருங்கள். சின்ன ஒரு இடம்தான், ஆனால் அந்த இடத்துக்குள்ளே அவர்கள் அதை பேசும் அது அந்த அந்த தண்ணீரை திறந்து விடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல அதுக்குள்ளேருந்து மின்சாரத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவர் அந்த இடத்துல பாஸ் ஆகுது. அப்போ அந்த டேமை வந்து ஒரு வேளை ஒரு ஒரு 25% ஒரு 40% தண்ணீர் ஸ்டோரேஜ் இருக்கும்போது திறந்து விட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த தண்ணி போக வேண்டிய ஃபோர்ஸில் போகாது. ரெண்டாவது, அது அநேக நேரங்களில் வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த தண்ணி. அடுத்ததாக அதுலேருந்து மின்சாரத்தை எதையும் பெருசாக தயாரிக்க முடியாது, ஏன்னா அதில் அவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்காது. அப்படின்னா அதை எப்போ அதை ரிலீஸ் பண்ணணுமோ அப்போ ரிலீஸ் பண்ணால் தான் அதுக்கான வேல்யூ. நீங்கள் நம்ம சமைக்கிற ப்ரெஷர் குக்கரை கூட எடுத்துக்கலாம். நம்ம அந்த விசிலே போடாமல் சமைக்கும் போது என்ன ஆகும், உள்ளே இருக்கிற சாப்பாடும் வேஸ்ட்டு, அவ்வளோ நேரம் இருந்து எரிவாயும் வேஸ்ட்டு, அந்த நம்முடைய நேரங்களும் வேஸ்ட்டு.
அதை எப்போ ரிலீஸ் பண்ணணும்னா அது ஃபுல்லாக ஆகும் பொழுது அந்த கரெக்டாக அந்த ப்ரெஷர் குக்கர் அந்த விசிலை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு அருமையான சாப்பாடு நமக்கு தயாராகுது. அதுபோல் ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஆவிக்குரிய அனுபவங்களையும் தரிசனங்களையும் அதை ஒரு விளம்பரமாகவோ அதை ஒரு நம்மளுடைய பகட்டாவோ நம்ம சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா அங்கே ஒரு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இன்னொன்று அதை சொல்ல வேண்டிய ஆளுக்கிட்ட போய் சொல்லணும். இப்போ சீஷர்களுக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்து இந்த உயிர்த்தெழுந்த எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற மாதிரி இந்த சீஷர்கள் உயிர்த்தெழுந்த எந்த இடத்துலையுமே அந்நிய பாஷைன்ற ஒரு வார்த்தையவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரிய அளவில் இந்த இடத்துல எங்கேயுமே சொல்லலை. சுவிசேஷ புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு பேசுனா எந்த சுவிசேஷ புஸ்தகத்துலையும் அந்நிய பாஷைகளை குறித்து பெருசாக பேசலை. ஆண்டவரும் பெருசாக பேசலை. ஒரு சில இடங்களில் மறைமுகமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறத பற்றி நேரடியாக பேசலை. ஆனால் அப்போஸ்தலர் ரெண்டாவது அதிகாரத்தை வரும்பொழுது இந்த ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ள வரும்பொழுது அந்நிய பாஷைகளை பேசுதார். அப்படின்னா இந்த அநேக அற்புதங்கள் அடையாளங்களும் சொன்னாங்களே, ஒருவேளை இங்கே அந்நிய பாஷையிலும் சொல்லப்பட்டிருக்கலாம், ஒருவேளை இந்த இடத்துல அபிஷேகங்களை குறித்தும் ஆண்டவர் பேசியிருக்கலாம். அதனால தான் அப்போ சில ஒன்றாவது சொல்கிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அதே போல் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை நீங்கள் எரிசலம் தரித்திருங்கள். அப்போ இந்த இடத்துல சொன்ன சில காரியங்களை ஆண்டவர் அங்கேயும் மறுபடியும் கோட்டிட்டு அவர் கோட் பண்ணுகிறார் ஆண்டவர். அப்படின்னா அதை எப்போ அந்த இடத்த அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நிரம்பி அவங்க அந்நிய பாஷை பேசும்பொழுது அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த அனுபவங்கள் தரிசனங்கள். அங்கே அவங்க ஓப்பன் பண்ணும் பொழுது அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் நடக்குது, அங்கே ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க, அங்கே ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. இப்போ ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்கள்லையே அல்லது இயேசு கிறிஸ்து உயிர்த்திருந்த உடனே சீஷர்கள் முதலாவது இந்த அந்நிய பாஷை பேச குறித்து ஆண்டவர் இதெல்லாம் சொன்னாருன்னு சொல்லி பேசியிருந்தாங்கன்னா அன்றைக்கே அவங்களுடைய ஊழியங்கள் தெரியாமலே போயிருந்திருக்கும். அதை எப்போ ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுன்றது ஆண்டவர் சரியாக தெரிஞ்சிருக்கிறார். அதனால் கரெக்டாக சொல்லும் பொழுது கரெக்டாக அந்த இடத்துல போகுது. இப்போ நிறைய காரியங்கள் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அதுபோல் அநேக நேரங்களில் அநேக சகோதர சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவர் நமக்கு தனிப்பட்ட பர்சனல் ப்ரேயர் லைஃப்பில் தனிப்பட்ட ஊழியத்தில் தனிப்பட்ட நேரங்களில் நம்ம பார்க்குற சில ஆவிக்குரிய அனுபவங்கள் ஆவிக்குரிய தரிசனங்களை அதை விளம்பரப்படுத்தி அதை ஒரு செய்தியாக்கி அதை ஒரு பிரசங்கமாக்கி அதை ஒரு பெரிய ஒரு காரியமாக மாற்றும் போது என்ன நடக்குதுன்னா அதாவது எப்படின்னா நமக்குள்ளே கொடுத்த கத்தர் கொடுத்த அது தப்புன்னு சொல்ல வரல, அவங்க தவறாக போதிக்கிறாங்கன்னு சொல்ல வரல, ஆனால் நான் கத்தர் கொடுத்த ஒரு வேல்யூவான ஒரு தரிசனத்தையும் அனுபவத்தையும் நம்ம சீப் இப்போ டக்குன்னு எடுத்து போடும்போது அதோட வேல்யூ ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்ம தவறாக நினைக்கவோ அல்லது ஆவிக்குரிய அனுபவங்களையும் தரிசனங்களையும் தவறாக பேசவோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கர்த்தர் சொல்லும் போது அதை கரெக்டாக செய்யணும். அதனால தான் ஆண்டவர் பாருங்கள் இந்த யோவான் ஸ்நானம் பிறக்கும்பொழுது சகரியாவுக்கெல்லாம் இவர் பேசின ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு வாயை மூடிட்டார் ஆண்டவர். எப்போ திறக்கணுமோ அப்போ திறந்தால் தான் கரெக்டாக இருக்கும்ட்டு சந்தேகப்பட்டு பேசும்பொழுது. அப்படின்னா எப்போ எதை சொல்லணுன்ற கர்த்தருக்கு நமக்கு நல்லா தெரியும். அதுபோல் இந்த சீஷர்கள் பாருங்கள் அவங்களுக்கு கொடுத்த இந்த அநேக அந்த இந்த வார்த்தை ரொம்ப வேல்யூவான வார்த்தை. அநேக அற்புதங்களையும் வேறு அநேக அற்புதங்களையும் அதாவது சரியாக பார்க்கணும்னா இந்த புஸ்தகத்தில் எழுதுகிறாத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். அது என்ன செய்தாருன்னா இல்லை, ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்குள்ள சீஷருடைய ஊழியத்தில் பவுளுடைய ஊழியத்தில் பேதுருடைய ஊழியத்தில் யோவானுடைய ஊழியத்தில் யோவான் எழுதின நிருபங்களில் எல்லா நிருபங்கள் பேதுரு எழுதின நிருபங்களில் இதிலெல்லாம் பார்க்க முடியும். அவர் என்ன செய்தார்ன்றதை அவருடைய ஊழியத்திலே அவர்கள் காண்பித்தார்கள். அவர் என்ன அந்த இடத்துல அவர்களை சார்ஜ் பண்ணாரோ அதனுடைய பவர் அந்த வல்லமை அந்த இடத்துல வெளிப்படுத்தினது. எங்கே வெளிப்படுத்தினா ஊழியத்தில் வெளிப்பட்டது. ஒரு செயலிலே காட்டினார்கள் அவர்களுடைய வல்லமையை செயல்பாடுகளிலே காட்டினார்கள். கர்த்தர் கற்றுக் கொடுத்ததை அவர்கள் செயல்பாடுகளிலே காட்டினார்கள். அதனால தான் அதோடய வேல்யூ தெரிய ஆரம்பிச்சது. பேசிக்கிட்டே போல ஆண்டவர் இதெல்லாம் சொன்னார். இதெல்லாம் அவங்க எந்த இடத்துலையுமே அவங்க வந்து அதை ஒரு நிருபங்களாகவோ உபதேசங்களாகவோ எழுதலை பாருங்கள், அதை செயல்படுத்தி காட்டினார்கள். அதை காட்டின பொழுது தான் அதனுடைய வேல்யூ தெரிஞ்சது. அப்படின்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன், தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அவர் தான் தேவனுடைய அந்த அடையாளங்கள் அற்புதம் நடக்கும்னா அவர் தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று தெரியும் முடிக்கும் விசுவாசித்து அந்த நித்திய ஜீவனர் பெரும்படியாகவும் அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவ இந்த அப்போஸ்தலர்கள் எழுதின எல்லா அவங்களுடைய ஊழியங்கள்லாம் பார்த்தோன்னா அந்த ரெண்டும் நடந்திருக்கும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக இருந்திருக்கும். ரெண்டாவது இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவர்கள் அடையாளப்படுத்துகிறதாக அவருடைய ஊழியங்கள் இருந்தது. அந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் வேறு எழுதுகிறாத அநேக காரியங்களும் அவர்கள் அப்போஸ்தலர்களுக்கு செய்து காண்பித்த பொழுது இயேசு கிறிஸ்து செய்தார். அதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அதை எங்கே வெளிப்படுத்த வேண்டுமோ, எங்கே பிரசங்கிக்க வேண்டுமோ, எங்கே இடத்துலே அந்த காரியங்களை செயல்படுத்த வேண்டுமோ அந்த இடத்துல ஆவியானவரோடு இணைந்து அதை செய்த பொழுது ஒரு பெரிய வெற்றி உள்ள ஊழியமாக நடந்தது. இந்த நாட்களில் அநேக நேரங்களில்
நம்ம எந்த எந்த எதை எந்த இடத்துல எப்படி சொல்லணும்னு தெரியாத பொழுது தான் நம்முடைய வெற்றி ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. நம்முடைய ஊழியம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. அநேக நேரங்கள் ஆவிக்குரிய அனுபவங்களையும் தரிசனங்களையும் நாம் விளம்பரப்படுத்தும் பொழுது, அதை பெரிதாக நம்ம பகட்டாய் பேசும் பொழுது, அந்த ஆவிக்குரிய அனுபவங்களும் தனிப்பட்ட ஜப வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிற ஐக்கியங்களும் அந்த நேரங்களில் சில நேரங்களில் ஒரு குளிர்ந்த நிலைக்கு போய்விடுவதற்கு காரணம், நாம் எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் எல்லாரிடமும் எப்பொழுதும் முழுவதாக சொல்லிவிடுகிறது தான் பெரிய பிரச்சனை. யாரிடம் எப்பொழுது எந்த அளவு சொல்ல வேண்டும் என்கிறதை ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுப்பார். அதனால தான் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். சத்தியம் என்றால் வெறும் போதகம் மட்டுமல்ல, வெறும் பிரசங்கம் மட்டுமல்ல, நாம் வாழ்க்கை முறை தான் சத்தியம். நாம் வாழுகிற வாழ்க்கை தான் சத்தியம். அதை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுப்பார், எங்கே எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுப்பார். அதுதான் ஆவியானவருடைய வேலை. இந்த சீஷர்களுக்குள்ள அந்த ஆவியானுடைய வேலை நடந்தது. எதை எந்த இடத்திலே பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று ஆவியானவர்கள் கற்றுக் கொடுத்தார். எந்த 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 நேரங்களில் எந்த அனுபவங்களை எந்த அற்புதங்களை செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் கூட இருந்து கற்றுக் கொடுத்தார். என்ன சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து கூட இருந்து சீஷர்களுக்கு என்ன செய்வாரோ அதை ஆவியானவர் செய்தார். இயேசு தம்முடைய ஆவியினாலே அதையெல்லாம் செய்து கொடுத்தார். இயேசு கிறிஸ்து கூட, இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ளாக வாசம் பண்ணி, இயேசு கிறிஸ்துடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக வாசம் பண்ணி, தேவனுடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக வாசம் பண்ணி, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை சீஷர்கள் மூலமாக செய்தார். அவர் கற்றுக் கொடுத்தார் எதை எப்பொழுது சொல்லணும். இயேசு கிறிஸ்து அப்படி, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த ஆவி அப்படித்தான் அவர்களுக்கு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்க வைத்தது. எந்த சீஷர்களுக்கு எப்படி சொல்லணும், எந்த எந்த சீஷர்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லணும், யாருக்கு எந்த நேரத்தில் எந்த காரியங்களை பிறகு சொல்லணும், அப்படின்ற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். நீங்கள் பாருங்க, கடலில் நடக்கும்போது கூட பேதுரு வரேன்னு சொன்னார். எப்போ பேதுரு வரா, நீங்கள்லாம் சும்மா இருக்கீங்க, நீங்களும் நடந்து வாங்கன்னு கூப்பிடல. ஏன்னா அது பேதுருடைய கெப்பாசிட்டி ஆண்டவர் பார்க்குறார். மூழ்கினார் தான், உள்ளே போனார் தான், அவிசுவாசமாக இருந்தார் தான், கையை பிடிச்சி ஆண்டவர் தூக்கி விட்டு கடிந்து கொண்டார் தான். ஆனால் பேதுருடைய கெப்பாசிட்டி ஆண்டவர் நேரத்தில் தெரிந்து கொண்டார். அதுபோல் நம்முடைய, இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய ரகசியத்தை காத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய ஆவிக்குரிய அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், அனுபவங்கள் அநேகம் இருக்கலாம். அதை காத்து கொள்ளும் பொழுது அவைகள் மறுபடியும் பழுகி பெருக வாய்ப்புண்டு. இயேசு எப்படி எல்லாவற்றையும் எல்லாரிடமும் எல்லா நேரமும் சொல்லவில்லையோ, அதுபோல் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியங்களை அதை சில நேரங்களில் ஆண்டவர் சொல்ல சொல்லலாம், சில நேரங்களில் செயல்பாடுகளில் காட்ட சொல்லலாம், சில நேரங்களில் ஆண்டவர் அதை குறித்து பேச சொல்லலாம். ஆனால் ஆவியானவரை சார்ந்து நாம் இருக்கும் பொழுது, அது சரியாக ரிலீஸ் ஆகும் பொழுது, சரியான நேரத்தில் அது ஓப்பன் ஆகும் பொழுது, அந்த சின்ன சின்ன காரியங்கள், ஆண்டவர் கொடுத்த காரியங்களை கொடுக்கலாம். அது சரியான நேரத்தில் நீங்கள் பேசும் பொழுது அது ஒரு பெரிய மாற்றங்களை முன்னாடி இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும். பேசுகிறது 2 நிமிடமாக 3 நிமிடமாக அந்த காரியத்தை குறித்து பேசினாலும், ஆவியானவர் இப்பொழுது இந்த காரியத்தை குறித்து நீ பேசு என்று சொல்லும் பொழுது, அதை பேசும் பொழுது, அது ரிலீஸ் ஆகும் பொழுது, எப்படி ஒரு அணையிலே சின்ன ஒரு கதவு துவாரம் வழியாக அந்த தண்ணி திறந்து விடும் பொழுது ஒரு பெரிய ஒரு பெரிய ஃபோர்ஸ் அந்த இடத்துல வருகிறதோ, அதுபோல் நீங்கள் கொடுக்கிற அந்த ஆவிக்குரிய அற்புதங்கள், அடையாளங்கள், அனுபவங்களை நீங்கள் தேவனுடைய அனுமதியோடு, தேவன் சொல்லுகிற நேரத்தோடு, தேவனுடைய ஆலோசனையோடு அதை வெளிப்படுத்தும் பொழுது, அதை சொல்லும் பொழுது, அதனுடைய வேகம், அந்த ஃபோர்ஸ் அதிகமாக போய் முன்னாடி இருக்கிற ஜனங்களுக்கு பயனுள்ளதாக மாறும். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதாக நம்முடைய ஊழியம் அமையும். கர்த்தரது நாட்களில் அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. சீஷர்களுக்கான அற்புதம், இந்த அற்புதங்கள் எல்லாம் சீஷர்களுக்கான அற்புதம், ஜனங்களுக்கானது அல்ல. இதை சீஷர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுவார், ஜனங்களுக்கு அல்ல. அவ்விடத்தில் வந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அவர் முன்பாக தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டு, அவர் முன்பாக தன்னுடைய வியாதியை சொல்லிக்கொண்டு, என்னை யாரும் இல்லை, எனக்கு பார்க்க யாரும் இல்லை சொல்லிக் கொடுக்கிற கூட்டத்துக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆனால் கூடையை பின்பற்றி கொண்டு வந்தவங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படி கற்றுக் கொடுத்தார். அப்போ சீஷர்களுக்கு யாருக்கும் வியாதியிலிருந்து சுகமாக்குனாரனோ, சீஷர்களுக்கு யாருக்குமே பெரிய இந்த மாதிரி அற்புதம் நடந்துச்சுன்னோ எங்கேயுமே இல்லை. ஆனால் அவர்கள் மூலமாக அற்புதங்கள் தானாக நடக்கும் பொழுது, அந்த நதி அவர்களுக்குள்ளாக பாயும் பொழுது அவர்களுக்குள்ளேயும் அற்புதம் நடக்கும், அவர்கள் மூலமாகவும் அற்புதம் நடக்கும். அதைத்தான் ஆண்டவர் நேரத்தில் கற்றுக் கொடுத்தார். இந்த வேளையில் சீஷர்களுக்கான அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியங்களாக நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் நாம் பெற்றுக்கொண்டு, அதை தேவ ஆலோசனையோடு, தேவன் எப்பொழுது வெளிப்படுத்த விரும்புகிறாரோ, தேவன் எப்பொழுது யாரும் சொல்ல விரும்புகிறாரோ, அப்பொழுது அதாவது ஆவியானவருடைய ஆலோசனையை சார்ந்து நாம் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் வந்து எப்போது யாரிடம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவர் சொல்லுவார். சீஷர்களுக்கு அதை சொன்னார், நமக்கும் அதை கற்றுக் கொடுப்பார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
ஆண்டவரே, இந்த சத்தியங்களை கர்த்தரங்களை வெளிப்படுத்தி காண்பித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாழ்க்கையில் கொடுத்த சில தனிப்பட்ட தரிசனங்கள் இருக்கலாம், சில தனிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கலாம். ஆண்டவரே, அதை ஒரு உபதேசமாகவோ, அதை ஒரு மற்றவர்களிடத்துல போய் ஆண்டவரே அப்பா அதை குறித்து பேசிக்கொண்டு பகட்டாய் பேசிக்கொண்டிருக்கிற காரியங்களுடைய வாழ்க்கையில் வேண்டாம். அது கர்த்தர் எனக்கு என்னுடைய கெப்பாசிட்டிக்கு எனக்கு கொடுத்த அளவுக்கு என்னுடைய ஊழியத்துக்கு எங்களுக்கு ஏற்றபடி கொடுத்த ஒரு காரியம். அதை எப்பொழுது யாரிடம் எந்த அளவு சொல்ல வேண்டும் என்று ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கிறாரோ அந்த அளவு நாங்கள் அவரோடு பேச வேண்டும். இந்த வேலையில் கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நடத்துவீராக ஆண்டவரே, கர்த்தர் நடத்துவீராக ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்படிப்பட்ட ஞானம் இந்த வேலையில் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும். எல்லா துதி கனமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கே செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தருக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். இந்த செய்தியை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.